இன்று ஏப்ரல் மாதம் 2 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆம், ஆண்டவரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். உம் இரக்கத்தை நினைத்து மீண்டும் இந்த காலை பொழுதில் ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம். துதிகன மகிமை அனைத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பு ராஜாவே, எம் அன்பு தேவனே, எம் ராஜாவே, எம் அரசரே, உமது வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்து ஏம்பி உம்மை ஆர்ப்பரித்து பாடுகின்றோம். அவரும் உம் மாட்சிமையை படுத்துகின்றோம். ஆண்டவரே, தேடுவோரின் இதயம் அக்கழிப்பதாக என்று திருப்பாளர் 105:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே, உம்மை தேடும் ஜனங்கள் பாக்கியவான்கள், அவருடைய இதயம் அக்கழிக்கும். அவர்கள் துன்பத்தின் நடுவே நடந்தாலும், ஆழ்கடலில் மூழ்கடிக்கப்பட்டாலும், அவர்கள் ஓய்ந்து போக மாட்டார்கள், அழிந்து போக மாட்டார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை தேடும் இதயம் அக்கழிப்பதாக. உண்மை ஆண்டவரே, உண்மை. உம்மை தேடுகிற ஜனங்களுக்கு நீர் விடுதலையும் வெற்றியும் சுகமும் பலமும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். நன்றி இறைவா, நன்றி இறைவா. இதோ ஆண்டவரை, அவரது ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாத நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவரது அரும் செயல்களை, அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டவரே, எங்களை நீர் இப்படியாய் அழைக்கிற கிருபைக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரே, அப்பா, நீர் எவ்வளவு பெரியவர். உலகம் அனைத்தையும் படைத்து எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் யாவற்றையும் வழிநடத்தி கொண்டு வருகிற எங்கள் ராஜாவே, எங்களை அற்ப மனிதர்களாகிய எங்கள் ஒவ்வொருவரையும், இத்தனை இத்தனை பில்லியன் பில்லியன் கோடி மக்களையும் உமது ஞாபகத்தில் கொண்டு வழி நடத்தி வருவதற்கு நீர் எப்படி ஞானம் படைத்தவர். ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனை வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றீர். இன்று கூட அருமையான முதல் வாசகத்தில் தொடக்க நூல் 17 இப்படியாக நீர் பேசுகின்றீர். ஆபிராம், பணிந்து வணங்க. ஆபிராம், உம்மிடத்தில் பணிந்து வணங்கி நடக்க அவரிடம் சொல்கின்றீர், உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய், இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரஹாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனென்றால் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையராக்குகிறேன். மிக பெரும் அளவில் உன்னை பல்லுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவார்கள். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும், உனக்கு பின் வரும் உன் வழி மரபினருடனும் என் உடன்படிக்கையை நிலைநிறுக்க செய்வேன். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறீர். அன்று உடன்படிக்கை செய்தீர், நானே உன் கடவுள், நீ என் மக்களாயிருப்பீர் என்று சொன்னீர். ஆபிரகாம் உம்மை விசுவசித்து நடந்தார். சிறிதும் நகராமல் நடந்தபடினார். உம்மை மகிழ்வித்தார், உம்மை மகிழ்ச்சிப்படுத்தினார், நீ சொல்வதை செய்தார். ஆகவே அவருடைய, ஆபிரகாமுடைய இதயம் அக்களிக்கும் வண்ணமாய் முதிர்ந்த வயதிலும் மகனை கொடுத்து, ஆண்டவரே, நீ சொன்னபடி நாடுகளுக்கெல்லாம் நாட்டுகளை எல்லாம் சேர்த்து கொடுத்தீர். அந்த வழிமரபில் அரசர்கள் தோன்றினார்கள். இன்று நாங்களும் அந்த வாக்களிக்கப்பட்ட மக்கள்தான். ஆண்டவரே, அப்பா, அதை நினைத்து நாங்கள் பாடுகிறோம். அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ நற்செய்தியில் கூட யோவான் நற்செய்தி 8:51 இப்படியாய் பேசுகின்றேன், என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இந்த காலகட்டத்தில், இந்த நாளில் எங்களை உறுதிப்படுத்துகிறீர். ஆண்டவரே,
உம்மை நம்புகிற ஜனம் பாக்கியவான்கள், உன் கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆ தேவனே, உலக மக்கள் அனைவருக்காக மன்றாடுகிறோம். இன்றைய நாளில், இந்த நேரங்களில், இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்களுடைய பூமிக்குரிய கருத்துக்களை கூட நாங்கள் நினைத்து பார்க்கவில்லை, பூமியின் தேவைகளை கூட நினைக்க முடியவில்லை. உயிர், உயிர், இந்த உயிருக்காக போராடி இந்த உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே எப்படியா நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். இயேசப்பா, இதோ இந்த நாட்களும் நாங்கள் உம்மிடம் சரணடைய, உன் கட்டளைகளை வாசிக்க, உன் கட்டளைகளை தியானிக்க, நீ கொடுத்த வாக்கு தத்தங்களை மீண்டும் நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உரிமையாக்கிக் கொள்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த நீ செய்த உடன்படிக்கை எங்களோடும் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் நம்புகிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், உம்மை இடையறாது தேடுகிறோம். இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, எப்படியாய் உம்மை தேடுகிறோம், உம்மை நாங்கள் மகிழ்ச்சி படுத்துகிறோம். நீரும் எங்களை மகிழ்ச்சியால் நிரப்புவீர் ஆண்டவரே, நிரப்புவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை நன்றி பலியை எப்பா ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். எங்களது உதடுகளால் நாங்கள் எழுப்புகின்ற இந்த மன்னக வார்த்தைகளில் நாங்கள் எழுப்புகின்ற அந்த புகழ்ச்சி பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உங்கள் ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெற்றன, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கிறீர். ஆம் தேவனே, இதோ இந்த ஆவியை அனுப்பி, உமது பரிசுத்த ஆவியை அனுப்பி இந்த மன்னகத்தை புதுப்பிக்கின்றீர். எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் இதயத்தையும் நீர் புதுப்பிக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு அதற்காய் நன்றி செலுத்துகின்றோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நீர் புதுப்பிப்பதற்காய், எங்களை அழகுபடுத்துவதற்காய், எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து புடமிட்டு பார்ப்பதற்காகவும் நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி அப்பா பிதாவே. இதோ எங்களை நிலைநிற்க செய்கின்ற கடவுள் நீர், உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை நீ நிறைவேற்றினீர். உன்னை நான் பெரிய ஜனமாக்குவேன், அநேக நாடுகளுக்கு உன்னை உரிமையாக்கி கொள்வாய் என்று சொன்னீர். ஆம், எங்களுக்கும் அதில் பங்கு உண்டு ஆண்டவரே. ஆகவே நாங்கள் தாழ்த்துகிறோம், நாங்கள் அடிபணிந்து செத்து மடிய மாட்டோம், செத்து ஒழிய மாட்டோம் ஆண்டவரே. உமது எங்களையும் நீ பலகி பெருகச் செய்வீர். இதோ இந்த நாட்களில் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு எவ்வளவாய் வருமானங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய பொருள் ஆதாரங்கள் அனைத்தையும் இழந்து நிற்கக்கூடிய இந்த வேளையில் எங்களை பார்த்து நீ சொல்கின்றீர், இதோ அஞ்சாதே என் மகனே, மகளே, நான் உன் வாழ்க்கையை புனிதப்படுத்துவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உன்னிலும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இன்று நீர் எங்களை தேற்றுவதற்காக நன்றி இறைவா, நன்றி ஆண்டவரே. வல்லவராம் எம் தேவனே, நல்லவராம் எம் கடவுளே, அப்பா உன் வாக்கினை கடைபிடிக்க இன்றும் எங்கள் செவிகளை உன் பக்கம் திருப்ப இயேசுவே எங்களை நிரப்புவீராக, உமது ஆவியின் கொடைகளால் எங்களை நிரப்புவீராக. எங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட இதயத்தை தாரும் ஆண்டவரே, எங்கள் இதயத்தை புதுப்பித்தரலும், உமது ஆவியை எங்களுக்குள் ஊற்றும், ஊற்றும். இதோ மீண்டும் உமது தூய ஆவி ஆனவர் எங்களுக்குள் வந்து இந்த உலகத்தை புதுப்பித்து புதுப்படைப்பாக மாற்றுவீராக. அதற்காகவே ஏங்கி நிற்கின்றோம் ஆண்டவரே. மக்களை மகிழ்ச்சி படுத்துகிறீர், மக்களை வெற்றி பெற செய்கின்றீர், மக்களுக்கு எல்லா ஆசீர்வாதையும் வழங்குகின்றீர். அன்று இஸ்ராயல் மக்களோடு பயணித்த இயேசுவே, எம் ஆண்டவரே, இப்போது எங்களோடு பயணிக்கிறீர், எங்களோடு பயணிக்கிறீர். எங்களுடைய துன்பத்திலும் துயரத்திலும், இந்த கொடிய வாதை நோயிலும், இந்த கொள்ளை நோயிலும் எங்களோடு நீர் பயணிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எழுப்புகிற விண்ணப்ப குரலுக்கும் நீர் செவிசாய்க்கிறீர், செவிசாய்த்தபடினால் இந்நாள் வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு உயர்ந்தவர், மேன்மைக்குரியவர், போற்றுதற்குரியவர், அஞ்சுதற்குரியவர் என்பதை அறிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த காலை நன்றி பலியை நீர் ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் மனம் உவந்து செலுத்தக்கூடிய இந்த காலை நன்றி பலியை ஏற்று ஆண்டவரே, உன் திருமுகத்தை எம் பக்கம் திருப்புவீராக, உன் திருமுகத்தை எம் பக்கம் திருப்பி எங்களுக்கு பதில் கொடுப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக, உமது திருமுக ஒளியை எங்கள் மீது வீச செய்வீராக. ஆம் தேவனே, நன்றி
நன்றி அப்பா. எங்களை மறக்காத தேவன், எங்கள் மாறாத தேவன், எங்களை உற்சாகப்படுத்துகிற கடவுள், எங்களுக்கு துணையாய் நிற்கிற தேவனே, எங்களுக்கு அரணும் கோட்டையும் கற்பாறையும் பலனும் ஜீவனும் ஒளியும் மீட்புமாயிருக்கிற எங்கள் அன்பு ராஜாவே, தாழ்பணிகிறோம். குடும்பத்தோடும் ஒவ்வொரு தனி நபரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், எங்கள் ஊரையும், எங்கள் நாட்டையும், எங்கள் தேசத்தையும், எங்கள் உலகம் முழுவதையும் நீர் அருமையாய் படைத்த இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவரே, வானம் பூமி அண்ட சராசரம் அனைத்தையும் தாழ்பணிந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லும், நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு விடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும், முத ஆவி ஆனவர் எங்களிலே அசைவாடுவார். அவர் எல்லா தீமையும் விலக்கி போடுவார், எங்களை அர்ச்சித்துக் கொள்வார், அபிஷேகம் பண்ணுவார். ஆம், அந்த அபிஷேகத்திற்காய் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. பாதத்தில் காத்து நின்று ஜெபிக்கிறோம் இயேசுவே. எல்லா பிள்ளைகளுக்கும் வேண்டிய நம்பிக்கையும் உறுதி மனப்பான்மையும் தாரும் ஆண்டவரே. இனி வாழ்வது இயேசுவுக்காக, இனி வாழ்வது என் இயேசுவுக்காக, என் இனி நான் வாழ்நாள் முழுவதும் வாழ்வது என் இயேசுவுக்காக என்ற மன உறுதியோடு இந்த காலை வேளையில் எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எம் குரலுக்கு செவிசாய்த்து இந்த நாள் முழுவதிலும் உமது அருட்கரமும் புனித புயமும் எங்களுக்கு புடைசூழ இருந்து காத்து ரட்சித்து கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தமிழ் கத்தோலிக்க டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள்.